ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூத்தா டேர் சைனீஸ் ட்ராமோட பார்ட் 26 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவை பக்கம் வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்தி அவரை வெளில அனுப்பிச்சுட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பாவுக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோட அப்பாவும் என்ன மன்னிச்சிரு, அவர் என்ன மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இருக்கல, என்னதான் இருந்தாலும் நீ அவரை லவ் பண்ணுற, அதனால நீ இங்கேயே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ரொம்ப சேடாகிடுறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. லேடி லிங்கியோவும் பையோவும் அவங்க படுக்க ஜாலியா உட்காந்துக்கிட்டு, லேடி லிங்கியோவும் பயோ கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் கம்மன் இங்கிருந்து வேற எங்கேயாச்சும் போயிடலான்னு நினைக்கிறேன், இந்த உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம ஏன் இங்கிருந்து மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பயோவும் சரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி, இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அப்ப கரெக்டா ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினும் ரொம்ப சேடா வந்துட்டு இருக்காங்க. பயோவும் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் படுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. இதனால பயோவும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவும் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிடுறாங்க. உடனே லேடி லிங்கியோவும் ஹீரோயின் கிட்ட போய் நிஜமாலுமே நீ ஹீரோவை போய் பார்க்க போறது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இவ்வளவு நாளா ஹீரோ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நாங்களா இருப்போம்னு நினைச்சு கூட பாக்கல. அவரை நான் கஷ்டப்படுத்தினதுனால எனக்கே என்ன நினைச்சு அசிங்கமா இருக்கு, நாங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பயோ அங்க வந்து என்னாச்சு, நீ தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க, நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பயோவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அம்மாவை கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ, நான் இத்தனை வருஷமா நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன், இப்போ கிரேசி சென்னும் இறந்துட்டாங்க, ஃபேனும் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறமாவும் நான் தேடி என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னுமே என்னால எங்க அம்மாவை கொன்னவங்களை கண்டுபிடிக்க முடியல. என்னோட அம்மாவை கொன்னவங்க கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் வேற இருந்துச்சு, அதுல ஒரு கல்லும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னா பயமும் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இப்பதான் புரியுது, உங்க அம்மாவை யார் கொண்டிருப்பாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் யாரது அப்படின்னு கேக்குறாங்க. பயோவும் நான் பட்டையன் தான், ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வாக்கிங் ஸ்டிக்ல இருந்த கல்லும் கூட உடஞ்சிருச்சு, ஆனா அவரு அந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே சொல்ல, இது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோம்னா ஹீரோக்கும் கண்டிப்பா அது நான் பட்டையனா தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருது. ஹீரோவும் சம கோபத்துல அவரோட கையில வச்சிருக்க ட்ரிங்க் எல்லாம் போட்டு உடச்சு, நான் இந்த டைம் நான் பட்டையனா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. பயோவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா சிட்டுலினும் நான்பாட்டையான பிடிச்சி செமையா திட்டிட்டு இருக்கான். இப்போ ஃபேனும் கிரேசி சென்னும் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்றது, அது மட்டும் இல்லாம நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட ஃபேமிலிக்கு என்ன பண்ணங்கிற விஷயமும் எனக்கு தெரியும், கண்டிப்பா இந்த டைம் அவன் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்ன நான்பாட்டையானுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, நானே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இரு, முடிஞ்சா எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. உடனே சிட்டுலினும் சரி, நீ உன்னோட ஆட்களை மட்டும் ஒன்றா இருக்க சொல்லு, நான் கண்டிப்பாக ஹீரோவோட பேலஸில் இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதனால் நான்பாட்டியானோ உனக்கு அந்தளவுக்கு பவர் இருக்கா, அப்போ உனக்கு ஹை பொசிஷனில் இருக்கவங்களெல்லாம் தெரியுமா, ப்ளீஸ் எனக்கும் அவங்கள இன்ட்ரோ பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சிட்டுலினும் சரி சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் உனக்கு நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பயோவும் லேடி லிங்கியோவும் அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. லேடி லிங்கியோவும் பயோ கிட்ட, நீ நிஜமாலுமே நான்பாட்டியான கொல்றக்க வேண்டி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது பயோவும் ஆமா, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நான்பாட்டையான் என்ன நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு அடிமை மாதிரி தான் இவ்வளவு நல்லா இருந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அங்கிருந்து நிறைய பேர் கஷ்டமும் பட்டுட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா லேடி லிங்கியோவும் எனக்கும் நீ சொல்றதுதான் சரின்னு படுது, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயோவும் நீ கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, சீக்கிரமா நான்பாட்டையான கொண்டதுக்கு அப்புறமா நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு லேடி லிங்கியோவையும் கூட்டிட்டு போயிடுறான். ஆனா அதே இடத்துக்கு ஊவும் வந்துடுறான். அவனும் கரெக்டா பயோவும் லேடி லிங்கியோவும் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து கரெக்டா போய் அவங்கள மறிச்சிட்டு நின்னுக்கிறான். ஹீரோ ரியோ டெப்டி ஜென்ரல் இவங்க மூணு பேரும் எப்படி நம்ம நான்பாட்டையான கொல்றதுங்கிற விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியோவும் டிராகன் ஸ்டாக்கெட்ல இருக்கவங்க எல்லாம் நிறைய ஆட்களை சேர்த்திட்டு இருக்காங்கன்னு விஷயம் கேள்விப்பட்ட ஆல்ரெடி அவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த டைம் நம்மளால நிஜமா அவங்கள தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும்
நானும் பயோ கிட்ட கேள்விப்பட்டேன். என்னன்னா, நான் பாட்டியான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா, நானும் பயோவும் சேர்ந்தா கூட அவரை தோற்கடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ என்னதான் பண்றது, என்னோட அப்பா கிட்ட தான் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெப்டி ஜெனரலும், நானும் உங்களுக்கு இந்த விஷயத்துல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா டிராகன் ஸ்டாக்கெட்குள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் போக முடியாதே, நம்ம என்ன பண்ண அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பயோவும் அங்க ஓடி வரான். ஹீரோவும், ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர அப்படின்னு கேட்கும் போது பயோவும், நாங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது உவோ மத்தவங்களும் சேர்ந்து எங்களை மறைச்சிட்டாங்க, ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து லேடி லிங்கோவா இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஹீரோவும் செமையா கடுப்பாகிறாரு. என்னாச்சு, சரி நம்ம இப்பவே எல்லா டிசிஷனையும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ கிட்டையும், நான் போயிட்டு வர வரைக்கும் நீ ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோ, அவளை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடகடனா இங்கிருந்து கிளம்பிடுறாரு. நான் பாட்டையானோ சிட்டுலின் கிட்ட, நீ எப்படிதான் ஹீரோவோட பேலஸ்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வேற பக்கம் கூட்டிட்டு போவேன் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா உவும் வந்துடுறான், உங்களுக்காக ஒரு கிஃப்டும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனாங்க லேடி லிங்கோவை கூட்டிட்டு வராங்க. ஆனா லேடி லிங்கோவை பார்த்தோன்னா நான் பாட்டையான் செமையா கடுப்பாகிறான், உன்னாலதான் பயமும் இங்கிருந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் சிட்டுலின் கவனிக்கிறாரு, லேடி லிங்கோ கிட்ட ராயல் ஃபேமிலியோட ஜேட் இருக்கிறத. அதை பார்த்தோன்னா டக்குன்னு, என்ன உங்ககிட்ட எப்படி ராயல் ஃபேமிலியோட ஜேட் இருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா லேடி லிங்கோ பாட்டுக்கு திரு திருன்னு முடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே, இது எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியும் சமாளிக்கிறாங்க. நான் பாட்டியானும், இவ ஜஸ்ட் ஒரு ரோட்ல வித்த காமிக்கிற பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் சிட்டுலின் யோசிச்சு பாக்குறாரு, அன்னைக்கு ஹீரோயினை எழுத சொல்லும் போது எழுத தெரியாத மாதிரியே உட்காந்துட்டு இருந்தாங்க, ஹீரோ வந்துதான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இன்னொரு டைம் கூட ஹீரோயினும் டக்குன்னு என்னோட பேரு பேலட்டைட்டுங்கிற மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க, ஆனா ஹீரோ ஸ்டாப் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிட்டுலின் கிட்டையும் ஹீரோயின், பிளீஸ் எனக்கு பிசினஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோ, நீ ஒரு பிரின்சஸா இருந்துட்டு எப்படி நீ பிசினஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் சின்ன வயசுல இருந்தே இதானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சிட்டுலினுக்கு இப்பதான் புரியுது, ஒருவேளை ரெண்டு பேரும் மாறி மாறி வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட டிராகன் ஸ்டாக்கெட்ல இருக்கவங்க எல்லாம் இப்போ நிறைய பேரை எச்சா சேர்த்திருக்காங்க, அதனால அவங்க கண்டிப்பா இங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மாவை கொண்டதும் நான் பாட்டியானதான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னா ஹீரோவோட அப்பாவும் செமையா கடுப்பாகிடுறாங்க, அவனை இப்ப நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்திக்கிட்டு தான் இருக்காரு. உடனே ஹீரோவும், நானும் அதைத்தான் சொல்ல வர, இந்த டைம் நாம ஃபர்ஸ்ட் முந்திக்கணும், அதனால நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி டிராகன் ஸ்டாக் எடுக்க அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட அப்பாவும் 100,000 காமிக்கிறாரு. என்னன்னா, கோர்ட்ல இருந்து நிறைய சோல்ஜர்ஸா அங்க அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கும் இதெல்லாம் கோயின்சிடன்ஸா நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ டிராகன் ஸ்டாக்கெட்ல இருக்கிறவங்களுக்கு கோர்ட்ல இருக்க ஆள் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, ஆனா ஹீரோ கேட்கிற மாதிரியே தெரியல. இல்ல, என்னதான் இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கவங்களாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் மாதிரி, அவங்கள நாம தானே பாதுகாக்கணும், அதனால நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ரியோவும் ஹீரோயினை பார்க்க போயிருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்டையும், நான் உங்க ரெண்டு பேர்த்த ஒரு இடத்துல மறைச்சு வைக்க போறேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின், இப்போ ஹீரோ எங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ரியோவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. கடைசியில ரியோவும் ஹீரோயின் கிட்ட, ஹீரோ நான் பாட்டையா அவங்க அம்மாவை கொண்டாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, இதனால இப்ப அங்க வார் நடக்க போகுது, கண்டிப்பா இது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். எப்படியோ நிறைய பேரை சேர்த்திட்டாரு. இப்போ அவங்க எல்லாத்தையும் போருக்கு ரெடி பண்றதுக்கு வேண்டி எல்லாத்துக்கும் ட்ரிங்க் சாப்பாடுன்னு கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க கிட்டையும், நீங்கெல்லாம் சீக்கிரமா ரெடி ஆயிக்கோங்க, அது மட்டும் இல்லாம நம்ம இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய லக்ஸூரியஸான லைஃபே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களும் எல்லாம் ஃபைட்டிங்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான்சி அங்க மட்டும் ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நான் பாட்டையானும், நீயும் குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் நான்சி அங்க பார்த்தோன்ன, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நாம தான் அடுத்த மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டு நான் பாட்டியான் கொஞ்சம் கூட கோவப்படாம, கண்டிப்பா நடக்கும், ஆனா அதுக்கு நீங்க நல்லா போராடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்ன நான்சி அங்க செமையா கடுப்பாகி, நீங்களும் என்ன யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஆனா ஊக்கும் நான்சி அங்க மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும் போல, அவன் ஏதோ ஸ்டாச்சு மாதிரி நின்று நான்சி அங்கேயே பாத்துட்டு இருக்கான். ஆனா நான் பாட்டியான், அவ ஒரு பொண்ணு அல்ல
கொடுக்குறேன், அதான் கொஞ்சம் ஷையாகிட்டா, நீங்களாம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கிட்டையும் எல்லாரும் அதிகமாக சாப்பிடுங்க ஆனால் நிறைய குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நான்சியாங்க பார்க்க போயிட்டு இருக்காரு. ஆனால் நான்சியாங் அவசர அவசரமாக அவளோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நான் பாட்டியானும் எங்க போற அப்படின்னு கேட்கும்போது நான்சியாங்கோ அதுதான் உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் பாட்டியானும் என்ன நீ இப்போ பயோவை பார்க்க போறியா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் நான்சியாங் நீங்க பயோவையும் இத்தனை நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் ஒரு நாள் என்னையும் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு இவ்வளோ நல்லா தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகிறா. இதை கேட்டோன்னே நான் பாட்டையானும் உனக்கு நான் நிறைய செல்லம் கொடுத்துட்டேன், அதனால தான் நீ இவ்வளோ வாய் பேசுற, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வெளில எடுத்து வச்சினாலும் காலை உடச்சிருவேன், மரியாதையாக போய் உள்ள உட்காரு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஆனால் அப்போ கரெக்டாக ஒருத்தன் ஓடி வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பயமும் ஹீரோவும் சேர்ந்துட்டு இங்க இருக்கவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நான் பாட்டையானும் அவசர அவசரமாக அங்கே போறாரு. அங்கே பார்த்தா ஹீரோ பயோ டெப்டி ஜென்ரல்ட்டு எல்லாரும் வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பாட்டையான் செம ஃபோர்ஸில் அப்படியே தூரத்துல இருந்து பறந்து போறாரு. அவரும் அங்கே போன உடனே பயோவையும் ஹீரோவையும் பார்க்குறாரு. பயோவும் ஹீரோ கிட்ட சீக்கிரமா வா நம்ம போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல பறந்து போய் நான் பாட்டையானா அட்டாக் பண்ணாங்க. ஆனால் மூணு பேரும் சேர்ந்து வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பயோவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே நான் பாட்டையானா அட்டாக் பண்ண முடியல. இப்படி ரொம்ப நேரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க கடைசியில நான் பாட்டையான் தான் பயோவை பிடிச்சி செமையா தள்ளி விட்டுறாரு. இதனால அவனும் அங்கிருக்க பெரிய தூண்ல போய் அடிச்சு விழுந்துடுறான். இதை கவனிச்சுட்டு ஹீரோவும் செம ஃபோர்ஸோட வந்து நான் பாட்டையானா அட்டாக் பண்ணாங்க. ஆனால் அவராலையும் முடியல, நான் பாட்டையான் தான் ஹீரோவையும் அடிச்சு தள்ளி விட்டுறாரு. அப்போ நான் பாட்டையானும் ஹீரோ கிட்ட உங்க அம்மாவையும் நான் தான் கொன்னேன், இப்போ அவங்க பையனையும் நான் தான் கொல்ல போறேன், உங்க அம்மாவை கொண்டதுக்கு வேண்டி என்ன ரிவெஞ்ச் எடுக்க வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ செமையா கடுப்பாறாரு, ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே கனவு காணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நான் பாட்டையான் செமையா கடுப்பாகி இப்போ நீ சாக போறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாக்கிங் ஸ்டிக்கை ஓங்கின உடனே கரெக்டா அங்க ஹீரோயினும் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் நான் பாட்டையான பின்னாடி இருந்து பிடிச்சுக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சிட்டு வாங்க நம்ம சீக்கிரமா போலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா நான் பாட்டையான் ஹீரோவோட அப்பாவை பிடிச்சி செமையா இடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஹீரோயினோட அப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டே நிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் நகர மாதிரியே தெரியல. கடைசியில நான் பாட்டையானும் ஹீரோயினோட அப்பாவை பிடிச்சி தூரமா தள்ளி விட்டுறாங்க. அவங்கள பிடிச்சி கொன்றலான்னு போகும்போது கரெக்டா டெப்டி ஜென்ரல் வந்து தடுத்துறாரு. டெப்டி ஜென்ரலும் நான் பாட்டையான் கூட செமையா ஃபைட் பண்றாரு. ஆனா நான் பாட்டையானோட அளவுக்கு யாருமே இங்க ஸ்ட்ராங் கிடையாது போல. இதனால நான் பாட்டையானும் அவங்க வாக்கிங் ஸ்டிக்கோட சேர்த்து டெப்டி ஜென்ரலையும் சுத்தி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஆனா டெப்டி ஜென்ரல் ரொம்ப தூரத்துல போய் விழுந்தாலும் ஸ்டெடியா தான் நின்னுட்டு இருக்காரு. அவரும் அங்க இருக்கவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு கடைசில டெப்டி ஜெனரல் தான் ஊவையும் கொண்டுறாரு. பயோவும் இப்பதான் லைட்டா கண்ணையே முழிக்கிறான். அப்ப அங்க நடந்துட்டு இருக்க விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ லேடி லிங்கோவும் இங்க தானே இருக்கா, ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. டெப்டி ஜென்ரலும் ஹீரோயினோட அப்பாவை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோவோட அப்பாவும் நிறைய சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டாருங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அங்கே சோல்ஜர்ஸும் மற்றவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப தூரம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பாட்டையான் கரெக்டாக அங்கேயும் போயிடுறாரு. என்ன இதுக்கு மேலேயும் தப்பிச்சு போக முடியும் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ கொஞ்ச நேரம் தள்ளி நில்லு, உனக்கு ஓடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போய் நான் பாட்டையானா அட்டாக் பண்றாரு. ஆனா ஹீரோனால கொஞ்சம் கூட முடியல. திரும்ப நான் பாட்டையானும் ஹீரோவை ரொம்ப ஃபோர்ஸா அவரோட வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அடிக்க வரும்போது டக்குன்னு வந்து ஹீரோயின் அதை தடுத்துறாங்க. ஆனா ஹீரோயின் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. இதனால நான் பாட்டையானும் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சி சமயம் சுத்தி ஹீரோயினா கடைசியில அங்கிருக்க ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினா காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா நான் பாட்டையான் கரெக்டா ஹீரோவை லாக் பண்ணியும் வச்சிருக்காரு. அப்போ நான் பாட்டையான் ஹீரோ கிட்ட நான் உன்னோட அம்மாவையும் கொண்டுட்டேன், இப்போ உன்னோட ஒய்ஃபையும் கொண்டுட்டேன், உனக்கு வேணும்னா நான் ஒரு ஹெல்ப் பண்றேன், உன்னையும் சீக்கிரமா கடவுள்கிட்டயே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை அவரோட வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அடிக்க போயிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.